பயிற்சியாளர்க நம்ம ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஏன்னா இந்த வருஷமாவது நமக்கு நல்லது நடக்காதா? போன வருஷம் சொன்னாங்க அது நடக்கும் இது நடக்கும்னாங்க, ஆனால் எதுவுமே நடக்கலை. சரி, இந்த வருஷம் வரக்கூடிய குரு பகவானாவது நமக்கு நல்லது செய்வாரா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஆர்வத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எல்லாருமே குரு பகவான் எப்பவுமே எல்லாருக்கும் நன்மைகளை மட்டுமே செய்வார். ஆனால் அவங்கவுங்களுடைய ஜாதகப்படி அவங்கவுங்களுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, சரிங்களா? இப்போ குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி சித்திரை மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு குரு பகவான் மேஷராசி வந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாக போகிறார். அப்போ ரிஷபராசிக்கு, அதாவது காலச்சக்கரத்துக்கு 2வது ராசிக்கு தன ஸ்தானத்துக்கு குரு பகவான் வரப்போற. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அது 2வது ராசி அப்படிங்கிறனால தனஸ்தானம். அப்போ தனஸ்தானத்துக்கு குரு வந்து முதல்ல யாருங்க, பணத்துக்கு அதிபதி, அதாவது மொத்த பணத்துக்கு பேங்கில் இருக்கக்கூடிய பணம் அப்படின்னாலே குரு பகவான் தான். அப்போ அந்த குரு பகவான் காலச்சக்கரத்துக்கு 2வது இடமான தனஸ்தானத்துக்கே வர்றதுனால இந்த வருஷம் குரு பயிற்சி பொதுவாகவே பொருளாதார ரீதியாக மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா சுக்கரனுடைய வீடு, சுக்கரன் தான் பணம், கையில் வச்சு நம்ம செலவு பண்ணுற பணம் சுக்கரன். அப்போ குரு வந்து அந்த சுக்கரனுடைய வீட்டில் காலச்சக்கரத்துக்கு 2வது வீட்டில் வரும்போது பணம் பொருளாதாரம் எல்லார் கையிலையுமே ஓரளவுக்கு இல்லைங்காமல் அந்த பொருளாதாரம் பணம் வந்து போகிற அந்த ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக குரு பகவான் நிச்சயமாக நமக்கு பணத்தை கொடுப்பார் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது காலச்சக்கரத்துக்கு 2வது ராசி அப்படிங்கிறதுனால கல்வி, குரு பகவான் வந்து கல்விக்கு காரணம். அப்போ என்னது, அந்த ஆண்டு குழந்தைங்களுடைய கல்வி அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் மிகச்சிறப்பான முறையில் எல்லாருக்குமே அமையும், சரிங்களா? அதே மாதிரி குரு பகவான் வந்து மொத்த பணத்துக்கு காரகன், பேங்க்ல வச்சிருக்கிற இந்த பணமெல்லாம் அப்போ நிறைய சேமிப்பு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஆண்டு குரு பகவான் எல்லாருக்குமே கொடுப்பார். முதலாக அது ஃபஸ்ட் பொதுவான பலன்களை நம்ம பார்த்துருவோம், சரிங்களா? அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, 2வது இடத்துல குரு வரும்போது என்னென்னா, எல்லாருமே கொஞ்சம் அதாவது உண்மையாக அந்த உண்மையை பேசி உண்மையாக செயல்படுறதுக்கான அந்த காலகட்டம் இந்த ஆண்டு கண்டிப்பாக இருக்கும். அப்போ குரு வந்து 2வது இடத்துக்கு வரும்போது அந்த பேச்சு அப்படிங்கிறது நாணயமாக இருக்கும். நாணயம் தவறாமல் நம்ம கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு எல்லாருமே செயல்படுவாங்க, சரிங்களா? இது பொதுவான பலன் தான். அவங்க இப்போ அவங்கவுங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த குரு பகவான் பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு ராசிக்கும் எந்த ராசிக்கு அவர் நல்லது செய்வாரோ அந்த ராசிக்கு நல்லது செய்வார். எந்த ராசிக்கு அவர் கெடுதலான பலன்கள் கொடுப்பாரோ அந்த ராசிக்கு கெடுதலான பலன்கள் தான் கொடுப்பார். கோச்சாரம் என்பது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், கோச்சார ராசி பலன் எல்லாம் சொல்லுவாங்க, ஆகா ஓகோ, ஆனால் ஒன்றுமே நடக்காது. ஏன்னா கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் 50% 50%. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிறப்பு அப்படின்னு ஒரு பிறந்த ஒரு ஜாதகம் இருக்கு இல்லையா, அந்த ஜாதகத்தில் லக்னம், அடுத்தது சந்திரன், தசா புத்தி. இப்போ என்ன தசை நடக்குது, இப்போ என்ன புத்தி நடக்குது, அதுதான் இருப்பு அப்படிங்கிறது. அப்போ சொல்லுவாங்க, முதல்ல நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு. அப்போ சட்டியில் எனக்கு இருக்கிறது என்ன இருப்பு இருக்கோ அதை எடுத்து கொடுக்கறது தான் கோச்சாரத்து கிரகங்களுடைய பலன். அது சனி பகவானாக இருந்தாலும் சரி, குரு பகவானாக இருந்தாலும் சரி, ராகு எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த பலாபலன்களை நமக்கு எடுத்து இந்த பிடிச்சிக்கோ, நல்லது வச்சுக்கோ, கெட்டது இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடியவங்க தான் யாருன்னா, கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள். அப்போ நமக்கு 50% கோச்சார கிரகங்களுடைய செயல்பாடுகள் அங்கே நடக்கும். அப்போ நமக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி சாதகமாக இருந்தால், இப்போ கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் இந்த பலன்களை முழுமையாக நமக்கு கொடுத்துட்டு போயிடும். இல்லை, இப்போ ஏன்னா பிறந்த ராசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு ராசியில் பிறந்திருக்கோன்னா கிட்டத்தட்ட ஒரே ராசியில் பல லட்சம் ஆன நபர்கள் இருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரே மாதிரியே நடக்குமானா, நடக்காது. சொல்லுவாங்க, ஏங்க குரு பயிற்சி பலன் சொன்னாங்க, காசு கொட்ட போது நாங்கள் ஒன்றுமே கொட்டலைங்க. உங்களுக்கு தசாபுத்தி பணம் சார்ந்த தசாபுத்தி நடந்தால் உங்களுக்கு அந்த பணம் பொருளாதார விஷயங்கள் குரு பகவான் கொடுப்பார். உங்களுக்கு அது நடக்கலை அப்படின்னா அதை கொடுக்கவே முடியாது. என்ன இருப்பு இருக்கோ அங்கிருந்து தான் எடுத்து கொடுக்க முடியும். இன்னும் புதுசாக நம்ம வந்து வந்தோன்னு கொடுக்குற விஷயம் கிடையாது. குரு பகவானாக இருந்தாலும் சரி, சனி பகவானாக இருந்தாலும் சரி, ராகு எது பயிற்சியாக இருந்தாலும் சரி, அதை முதல்ல நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கணும். இப்போ
இப்போ நம்ம மீன ராசிக்கு பார்க்க போகிறோம். மீன ராசிக்கு குரு ராசிநாதன், அடுத்தது பத்தாம் அதிபதி. சூப்பர். நம்ம ராசிநாதன் பத்தாம் அதிபதி எங்கே வந்திருக்காரு? மூணாம் இடத்துக்கு வந்திருக்காரு. ஓகே, அருமை. ஜம்மன் இருக்கும். 1, 10, 1, 3, 10. அப்போ இந்த குரு பகவான் வந்து மூணாம் இடத்துக்கு வரதுனால இப்போ ஜாதகர் ஒரு இடமா ஒரு வேலைக்காகவோ அல்லது ஒரு தொழிலுக்காகவோ ஒரு இடமாற்றத்தை பண்ணாங்கன்னா அவங்க ஒரு மரியாதை அந்த அடுத்த நிலைக்கு பதவி உயர்வுக்கு போகிறதுக்கான வாய்ப்பை இந்த குரு பகவான். இல்லை இல்லை, நான் இருக்கிற இடத்துல இருப்பேன், நான் மாற்ற மாட்டேன்னா அப்படியே தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்க, ஏதாவது ஒரு வேலையில் தொழிலில் மாற்றத்தை உண்டு பண்ணிடணும். இப்போ மாற்றத்தை உண்டு பண்ணும்போது புதிய முயற்சிகளை நம்ம எடுக்கணும், ரிஃப்ரெஷ் பண்ணிடணும். அப்போ உங்களுடைய முயற்சிகள் புதுசாக இருக்கும்போது உங்களுடைய அந்த எண்ணங்கள் அதெல்லாமே செயலுக்கு வரும்போது உங்களுக்கு அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்கணும். இப்போ வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயம் உண்டாகும், சரிங்களா? மூணாம் இடம் தான் நமக்கு தைரியம் வீரியம் வெற்றி ஸ்தானம். இப்போ தைரியம் நல்லாயிருக்கும். மூணாம் இடத்து குருவன்ட லக்னாதிபதி ராசி அதிபதி மூணாம் இடத்துல என் மனசு முதல்ல நான் தைரியமாக இருக்கேன், நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கக்கூடிய எண்ணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவார், சரிங்களா? அடுத்தது குரு பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்துல, 9ஆம் இடத்துல, 11ஆம் இடத்துல வந்து 7ஆம் இடத்துல குரு பார்க்குறார். இப்போ மனசுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஜாதகருக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சுக்கும். இப்போ மீனராசிக்காரங்களுக்கு கல்யாணம் பண்ணலான்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணலாம், எந்த விதத்துலையும் தப்பே வராது. ஏன்னா இந்த ஆண்டு நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். எப்போவுமே குரு பார்க்குறப்ப நம்ம கல்யாணம் பண்ணும்போது என்னென்னா குழந்தை பாக்கியும் உடனே கிடச்சிரும், அடுத்தது அவங்களுடைய வாழ்க்கையும் ஒரு சுபிச்சமாக போயிடும். அதான் சொல்லுவாங்க, குரு பார்க்க கோடி நன்மை. அடுத்தது இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்து பார்க்குறேன். இப்போ 7ஆம் இடத்து பார்க்கும்போது நம்ம நமக்கான பார்ட்னர், நமக்கான வாழ்க்கை துணை, நமக்கான தொழில் இதெல்லாமே நமக்கு அமையும். அது 10 குடையவராக இருக்கிறதுனால நமக்கான தொழிலும் அந்த இடத்துல நமக்கு அமையும். அடுத்தது குரு பகவான் 9ஆம் இடத்து பார்க்குறேன், பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடம். இப்போ நான் செஞ்ச புண்ணியத்தையெல்லாம் நானே அனுபவிப்பேன். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஏன்னா 7ஆம் இடம் தாம்பத்தியத்தால் குழந்தை பிறப்பாங்க, 9 தந்தை ஸ்தானம். அப்போ கண்டிப்பாக எனக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த மீனராசிக்காரங்களுக்கு இருக்குது. இவங்க வெளிநாடு வெளி ஊருக்கு போகிறது இது மாதிரியான விஷயங்கள் சிறப்பாக இருக்குமானோ கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். தந்தையின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள் சொத்து இதெல்லாமே இவங்களுக்கு இந்த காலம் அந்த அரவணைப்பு இதெல்லாமே கிடைக்கும். அடுத்தது நீண்ட கால நண்பர்கள் 11ஆம் இடம், நண்பர்கள் மூலமாக நமக்கு இவங்களுக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும், ஒரு லாபம் கிடைக்கும், ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். ஒரு தொழில் செய்கிறோம், ஒரு லாபம் வந்தால் தானே பரவாயில்லையாக இருக்கும். 1 லட்சம் ரூபா முதலீடு போட்டால் 1000 ரூபா வந்தால் தான் பரவாயில்லைன்னு இருக்கும். 1 லட்சம் ரூபா முதலீடு போட்டு 10 ரூபா வந்தால் அது வேஸ்ட். இப்போ அவங்களுக்கு இந்த லாபம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மிகச்சிறப்பான முறையில் அமையும். யாருக்கு? மீனராசிக்காரங்களுக்கு. இப்போ மீனராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல குரு வந்தாலுமே 1, 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் எங்கே பார்க்குறாருன்னா 3, 7, 9, 11ஆம் பாவங்கள் கனெக்ட் ஆகும்போது இவங்களுடைய எண்ணங்கள், இவங்களுடைய செயல்கள் எல்லாமே, இவங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். இவங்களுக்கு ஒரு திருப்தியான மனநிலையை கண்டிப்பாக கொடுக்கும். இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நடத்திடுவாங்க. ஆல்ரெடி மீனராசிக்காரங்கன்னா என்ன நினைக்கிறாங்களோ அதை செயல்படுத்திடுவாங்க. இப்போ பார்த்தாது குருவும் 3ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு, இவங்க கண்டிப்பாக 100% நினைக்கிறத நடத்தியே தீர்வாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம சொன்னதெல்லாம் அதாவது மேஷத்துலேருந்து மீனராசி வரைக்கும் சொன்ன பலன்கள் எல்லாமே நமக்கு பொதுவான பலன்கள் தான். இன்னும் உங்களுடைய ஜாதகத்தில் திசா புத்தி, லக்னம், ராசி இதையெல்லாம் பார்த்து அதுக்கு இந்த கோச்சார பலன்கள் எப்படி உங்களுக்கு பலன் கொடுக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு அதாவது என்னென்னா முதல்லயே ஏன் தெரிஞ்சுக்கிறோன்னா சில விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கலாம். அதுக்காக தான் நம்ம இந்த கோச்சார பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 1 வருஷத்துக்கு முன் நடக்க போகிறது இப்போவே நாங்கள் தெரிஞ்சு என்ன பண்ணுறோன்னா தெரிஞ்சுட்டுனா இதெல்லாம் நமக்கு வேண்டான்னு சொல்லியிருக்காங்க, நம்ம இல்லை நம்ம இதை செய்ய போகிறோம், ஒரு ஜோசியர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்போம், இந்த தசாபத்தி நடக்குது இது செய்யலாமா வேண்டாமா, செய்யலான்னா நம்ம கோச்சாரத்தில் கிரகம் சப்போர்ட் பண்ணுது, செய்யலாம் வேண்டான்னா விட்டுலாம் அப்படின்னு உங்களை நீங்களே அதை சரி பண்ணிக்கிறதுக்கான விஷயந்தான் இந்த கோச்சார பலன்கள். இப்போ நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வேணுமா வேண்டாமாங்கிறத நீங்களே எடுத்துக்கலாம்.